நம்ம போன வீடியோக்களில் வந்து அந்த இரண்டாவது வீடியோக்களில் வந்து வார்னிங் லைட்ஸை பூரா நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த மூணாவது வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளில் உள்ள வெவ்வேறு சிஸ்டங்கள் வேலை செய்கிறது என்பதை டிரைவருக்கு தெரிவிக்கிறது தான் வந்து என்னதுன்னா இண்டிகேட்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிறனோ, வார்னிங் லைட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளில் உள்ள வேலை செய்யக்கூடிய சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளமை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து வார்னிங் லைட்ஸ். இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணியிருக்கோம், அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். நல்லா பிரித்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பேசஞ்சர்ஸ் ஃப்ரண்ட் ஏர்பேக் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ மேக்சிமம் நம்ம முதல் பார்த்ததில் வந்து டிரைவர் சைடில் உள்ள ஏர்பேக்கை பார்த்தோம். இது வந்து பேசஞ்சர் சைடில் ஃப்ரண்ட் சீட்டில் உள்ள பேசஞ்சர் சைடில் உள்ள ஏர்பேக்கு, அது வெறும் டிரைவர் மட்டும் போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ஃபியூ செகண்ட் எரிஞ்சிட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். எப்போல்லாம் நம்ம இக்னிஷன் கீயை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோமோ, ஆன் பண்ணுறோமோ, அப்போ லைட்டாக அப்படியே எரிஞ்சிட்டு ஃபியூ செகண்ட் எரிஞ்சிட்டு டக்குன்னு வந்து என்ன செஞ்சிடும்னா ஆஃப் ஆயிரும். அதை தெரிவிக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா இந்த பேசஞ்சர் ஃப்ரண்ட் ஏர்பேக் ஆஃப் இண்டிகேட்டர். ஏன் அப்படின்னா, தேவையில்லாமல் வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் இது வந்து என்ன செய்யணும்னா ஓப்பன் ஆயிரும். இதனுடைய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 35,000-40,000 ஆகும். வேஸ்ட்டாக வந்து இது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பேசஞ்சர் இதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அதை காட்டக்கூடியது தான் வந்து என்னது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் லைட். அடுத்தது வந்து இமோபிலைசர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமோபிலைசர் அப்படின்றது வந்து இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து கீ வந்து சாதாரண கீ கிடையாது. வண்டி வந்து திஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, திருடிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இமோபிலைசர் சிஸ்டத்தில் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி டிவைசஸ் வந்து அந்த கீயில் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஒரு சிப்பு மாதிரி ஃபிட் பண்ணிடுவாங்க, அதுக்குன்னு ஒரு கோடெல்லாம் இருக்கும். அந்த கீயை உள்ளே சொருகின உடனே என்ன செய்யும் அப்படின்னா, ஆன் பண்ண உடனே இது எரியும், இந்த லைட்டு எரியும். அது அப்புறம் இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு, இன்ஜின் ஆன் ஆகி ஓடின பிறகு என்ன செய்யும் அப்படின்னா அந்த இந்த இண்டிகேட்டர் வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். அடுத்ததாக ஒரு இண்டிகேட்டர் ESP அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து என்னதுன்னா, இது ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான். டிரைவர் வந்து இது பிரேக் கண்ட்ரோலில் வரக்கூடியது தான். ஏபிஎஸ் எப்படியோ அதே மாதிரி ஏபிஎஸ்ஸில் வந்து என்ன அப்படின்னா, நாலு வீலையும் வந்து சேம் டைமில் வந்து ஸ்லிப் ஆகிறத கண்டுபிடிக்கும். ஆனால் ESP வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீலையும் வந்து அது என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு வண்டியை வந்து திருப்புறோன்னு வச்சுக்கோங்க, வேகமாக திருப்பிட்டு இருக்கும்போதே ஒரு சில நேரம் பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இன்னர் வீல் வந்து ஒரு ஸ்பீடில் இருக்கும், அவுட்டர் வீல் வந்து ஒரு ஸ்பீட் இருக்கும், ரெண்டுக்கும் ஈக்குவலான பிரேக் வந்து அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது எப்படி என்ன செய்யும் அப்படின்னா, இன்னர் வீலுக்கு ஒரு பிரேக்கு குரிய ஒரு எஃபர்ட் கொடுக்கும், அவுட்டர் வீலுக்கு வந்து அதுக்குரிய ஒரு பிரேக் எஃபர்ட் கொடுக்கும். அப்படின்றப்ப ஸ்டெபிலைஸ் பண்ணும், ஈக்குவலாக வந்து என்ன செய்யணும், ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக எதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து என்னதுன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ESP. அப்படின்றப்ப வண்டி வந்து எந்த சூழ்நிலையில் எப்படி போய் நீ பிரேக் அடிச்சுனாலும் வண்டி அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கு பேர் தான் ESP, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ESP வந்து இதுக்குரிய வார்னிங் லைட்டு தான் இது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும் அப்படின்னா எரிகிற ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தனியாக ஆன் பண்ண தேவையில்லை. சாதாரணமாக இக்னிஷன் கீ வந்து ஆன் பண்ண உடனே என்ன செய்யும்னா எரியும், ஃபியூ செகண்டில் ஆஃப் ஆயிரும். இது எப்பப்போ இது வண்டி ஓடும் பொழுது எப்பப்போ இது வந்து ஆக்டிவேட் ஆகுதோ, அந்த டிரைவிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. இதுக்கு வேறு ஏகப்பட்ட பேர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஆன்டி ஸ்லீப் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே வந்து இதை சார்ந்ததாக தான் இருக்குமே ஒழிஞ்சு எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். இன்னொரு பேர் கூட இருக்குது, ஈபிடின்னு கூட ஒரு பேர் இருக்குது, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கூட இருக்குது. அடுத்ததாக இது இஎஸ்பி ஆஃப் இண்டிகேட்டர் வந்து என்ன அப்படின்னா, இதில் அந்த சுவிட்சுக்கள் சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இந்த மோடு வந்து என்ன செய்யும், இந்த இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிரும். இது எப்போ ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளாட் ரோட்டில் ஓடும்போது மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணணும். எக்காரந்து கொண்டு வந்து ஸ்லிப் ஆகுற மாதிரி உள்ள ரோடு கண்ட்ரோல்களில், அதாவது மழை பெஞ்சி இருக்கிற நேரங்களில், வெளிநாடுகளில் ஸ்னோ பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரங்களில், அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து இதை வந்து எக்காரந்து கொண்டு ஆஃப் பண்ணவே கூடாது. ஃப்ளாட் ரோடாக ஹை ஒரே தான் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆஃப் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆன் ஆகிக்கிடும். அதுக்கு நான் ஆஃப் மோடில் வந்து நம்ம ஆஃப் மோடை அமைக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளிங்க் ஆகிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா இது ஆஃப் ஆகிடும். இப்போ பொதுவாக இக்னிஷன் கீயை ஆன் பண்ணவுடனே இந்த ஆஃப் மோடு வந்து எரிஞ்சிட்டு அப்படியே நின்றுக்கிடும். ஒரு சில நேரம் இந்த இஎஸ்பி ஆஃப் மோடை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிறோம், இந்த ஆஃப் மோடு பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் எனி டைம் எரிஞ்சு கொண்டே இருக்கும். ஆஃப் மோடில் நமக்கு வந்து ஒரு செயல்பாடை காமிக்கிறது, நீங்கள் வந்து இஎஸ்பியை வந்து ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற செயல்பாடை நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுனால தான் இந்த இது ஆஃப் மோடு. இந்த ஆஃப் மோட் பட்டனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சி போயிடும். அப்போ இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இந்த இஎஸ்பி வந்து என்ன செஞ்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்ததாக வந்து க்ளோ பிளக் இண்டிகேட்டர், இது ஒன்லி டீசல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். க்ளோ பிளக்னா ஹீட்டர் பிளக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இண்டிகேட்டர், இது வந்து ஒவ்வொரு இன்ஜின்கள்லையும் இன்ஜின் அதாவது ஒவ்வொரு சிலிண்டர்லையும் இந்த க்ளோ பிளக் வச்சுருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும், ஹீட் ஆச்சுன்னா உள்ளே உள்ள ஏர் வந்து வார்ம் அப் ஆகி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோல்டு கண்டிஷனில் யூஸ் பண்ணுறது தான் இந்த க்ளோ பிளக் இண்டிகேட்டர், க்ளோ பிளக்கு. அதுக்கு அந்த க்ளோ பிளக்கு வேலை செய்கிறதா அப்படின்றத காட்டுறது தான் வந்து என்னதுன்னா இந்த இண்டிகேட்டர். அப்போ கீயை ஆன் பண்ணோன்னா என்ன செய்யும்னா, ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இது அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே க்ளோ பிளக்கு எரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சூடாயிருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து இது என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த ஹீட்டர் பிளக்கு ஆனில் இருக்குது, அது வந்து செயல்பாடில் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து என்னதுன்னா இந்த க்ளோ பிளக் இண்டிகேட்டர். அடுத்தது வந்து ஃபோர் வீல் டிரைவ் லாக் இண்டிகேட்டர், இது ஃபோர் வீல் டிரைவ் லாக் இண்டிகேட்டர். இப்போ இந்த படத்தை பார்த்தா புரியும், இது டூ வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. டூ வீல் டிரைவ்னா பின்னாடி உள்ள வீலுகளுக்கு மட்டும்தான் பவர் போகும். ஃபோர் வீல் டிரைவ் ஆட்டோ மோடில் போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆட்டோ மோடை நம்ம பார்த்தோம், ஆட்டோ மோடில் போடும்பொழுது அது வந்து தேவையான டூ வீல் டிரைவோ இல்லை தேவையான ஃபோர் வீல் டிரைவுக்கோ வந்து நமக்கு போய்கிடும். இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபோர் வீல் டிரைவ் லாக் மோடு, இதை லாக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாலு வீலுக்கு வந்து என்ன செஞ்சிடும், பவர் எனி டைம் போய்கிட்டே இருக்கும். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஏறக்கூடிய ஒரு மலைகள் மலைச்சாலைகள் இருக்குது, அப்படி இல்லாட்டின்னா இறங்குறதுல இறக்க ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கி அப்படி ஷார்ப்பாக கட் பண்ணுற மாதிரி இடங்கள்லாம் வரும் பொழுது குறைஞ்ச ஸ்பீடில் அப்படி நாலு வீலுக்கும் லாக் பண்ணி பவரை கடத்தி நம்ம போனோம்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த லாக் மோடை போட்டுட்டாங்க அப்படின்னா அழகாக வந்து என்ன செய்யணும், குறைஞ்ச ஸ்பீடில் அப்படியே அழகாக ட்ராக்ஷனோட, ட்ராக்ஷன் மீன்ஸ் மேக்சிமைஸ் ட்ராக்ஷன்னு பிடிப்புத்தன்மைன்னு அர்த்தம், அந்த பிடிப்புத்தன்மையோடு இறங்கிடும்.
அப்போ ஏற்கனவே லாக் மோடில் அதுவாக வந்து ஃபோர் வீல் டிரைவ் வந்து மாறிக்கிடும், அப்புறம் டூ வீல் டிரைவுக்கு மாறிக்கிடும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து நமக்கு ஸ்டீப்பாக வருது அப்படின்னா, நம்ம இந்த லாக் மோடு போட்டுட்டோம் அப்படின்னா எனி டைம் அது வந்து என்ன செஞ்சிடும், ஃபோர் வீல் டிரைவில் இருக்கும், நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது இந்த லாக் மோடு வந்து எப்போ டீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு, ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணிடணும், அதை வந்து என்ன செய்யணும், எடுத்து விட்டுறணும். இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூலும் லாஸு, நமக்கு வேறு ஒரு ப்ராப்ளங்களும் வர்றதுக்கு, மெக்கானிக்கல் ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எப்போ இந்த லாக் மோடை யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓரளவுக்கு ஃப்ளாட் ரோடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த லாக் மோடை வந்து என்ன செஞ்சிடலாம், நாம் எடுத்து விட்றலாம். அப்போ இந்த லாக் மோடு அப்படின்றது வந்து ஃபோர் வீல் டிரைவுக்கு நம்ம லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது, ஒரு வேலை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டக்கூடியது தான் இந்த லாக் மோடு. ஓகேவா? அடுத்ததாக வந்து டெய்ல் லைட் இண்டிகேட்டர், இல்லைன்னா பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா பார்க்கிங் லைட், பார்க்கிங் லைட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பின்னாடி உள்ள சிகப்பு லைட்டு ரெண்டு, அதான் டெயில் என்னது வால்னு அர்த்தம், அந்த பின்னாடி உள்ள சிகப்பு லைட்டு ரெண்டு எரியும், முன்னாடி வந்து சின்ன மஞ்சள் லைட் எரியும். ஒன்று அது ஹெட்லைட்டோடையே சேர்ந்தே இருக்கும், ஹெட்லைட்டு இருக்குல்ல அதுக்குள்ளேயே சின்ன லைட்டாக இருக்கும். அப்போ இது வந்து பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக இது எங்கே போடுவோம் அப்படின்னா அவுட்டரில் நம்ம போயிட்டோம், வண்டியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த பார்க்கிங் லைட்டை போட்டு தான் நிப்பாட்டணும். அப்படி அந்த பார்க்கிங் லைட்டு போட்டு நிப்பாட்டுறத வந்து இலிமினேட் பண்ணி காமிக்கிறது, அதாவது பார்க்கிங் லைட்டில் இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் வந்து இந்த இண்டிகேட்டர். அடுத்தது வந்து ஹை பீம் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெட்லாம்பு வந்து யூஸ் பண்ணுவோம். ஹெட்லாம்பில் வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், ஒன்று வந்து ஹை பீம், இன்னொன்று வந்து லோ பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை பீம்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன்று தான் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ஃபோக்கஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. ஒரு சில வண்டிகளில் இந்த மாதிரி இருக்கும், வெறும் கோடு மாதிரி இருக்கும், இதில் ஃபுல்லாகவே நமக்கு ப்ளூ கலராக இருக்குது. கொஸ்டின் கூட வரலாம், ப்ளூ கலரில் வரக்கூடிய இண்டிகேட்டர் வந்து எது, வார்னிங்கில் இண்டிகேட்டரில் லைட் எது அப்படின்றத கேட்கலாம். அதனால் ஹை பீம் ஆப்ரேட் பண்ணும்பொழுது இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன செய்யும், ஏரியும். அப்போ நமக்கு அதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். சப்போஸ் நம்ம லோ பீம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது ஏரிய ஆரம்பிக்கும், க்ரீன் கலரில் ஏரியும். இந்த ஃபோக்கஸ் எல்லாம் பாருங்கள், கீழ் பக்கமாக போட்டிருக்க மாதிரி இருக்கா, இது லோ பீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பொதுவாக நமக்கு இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் வந்து இந்த லோ பீம்குரிய இண்டிகேட்டர் இருக்காது. ஏன் அப்படின்னா இது இந்த இந்த இண்டிகேட்டர் எரியலை அப்படின்னாலே ஹெட்லைட் வந்து எதில் எந்த பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம், லோ பீமில் தான் இருக்குன்னு அர்த்தம். அதனாடி பொதுவாக கார்களில் இப்போ வரக்கூடிய கார்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓன்லி ஹை பீம் இண்டிகேட்டர் மட்டும்தான் வரும். எப்போ ஹை பீம் ஃபோக்கஸ் நம்ம போட்டு விட்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இது எரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? லோ பீம் போடுறது வந்து ஹை ஃபியூச்சர்ஸ் வண்டிகளில் இருக்கும், இப்போ வர்றதெல்லாம் கிடையாது. அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃபோக் லைட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஃபோக் அப்படின்றது வந்து மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், மூடு பண்ணின்னு சொல்கிறோம்ல அந்த இது. இது வந்து இந்த மாதிரியான சிம்பலாக காமிக்கும். எப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ நமக்கு வந்து, அதாவது இது எப்போ ஆன் பண்ணுவோம், முன்னாடி வந்து எந்த விஷுவலும் தெரியல, எந்த நமக்கு பாதை தெரியல, கண்ணு தெரியல அப்படின்னா, சரியாக விஷுவல் இல்லை அப்படின்னா இந்த லைட்டை போடுவோம். இந்த லைட்டை போட்டோம்னா அந்த பனி ஊடுருவி இந்த லைட்டு போகும், முன்பக்கமும் கொஞ்சம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஃபோக் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை ஆன் பண்ணோம்னா இந்த சிம்பல் இருக்கும், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இது அணைஞ்சு போயிடும். இது வந்து ரியர் ஃபோக் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த ரியர் ஃபோக் லைட்டை வந்து அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு தெரியல அப்படின்னா இந்த ரியர் ஃபோக் லைட்டை போடுவோம். இது ஆரஞ்சு கலரோ இல்லை மஞ்சள் கலர்லேயோ இருக்கும். சப்போஸ் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா இது அணைஞ்சிடும். அப்போ அந்த ஒரு செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான். அப்போ இதை பார்த்து நாம் டிரைவர் யூஸ் பண்ணிக்கிறது தான். அடுத்தது டர்ன் சிக்னல் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் லைட்டு போடும்போது என்ன செய்யும்னா இந்த க்ரீன் கலர் ஆர்வமாக இருக்கிறது வந்து என்ன செய்யும்னா பிளிங்க் ஆகும். அப்போ இண்டிகேட்டர் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத காண்பிக்கிறது.
அப்போ நம்ம திரும்பினோடனே ஸ்டேரிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருப்பிட்டோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். சப்போஸ் அது கட் ஆகலை அப்படின்னா நம்ம உடனடியாக அந்த டேர்ன் சிக்னலை ஆஃப் செய்ய வேண்டும். ஓகே, அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்ப்போம்.